திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்கள் சார்வரி வருடம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவு, எந்த உழைப்புமே இல்லாமல் எந்த ஒரு பரிகாரங்களும் பண்ணாமல் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களையும் எப்படி ஆக்டிவேட் செய்வது, அதாவது எப்படி வலிமைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்காக என்னோடய ஓன் சேனலில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் போய் பார்த்து பயன்பெறுங்க. அதே மாதிரி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ஜாதகம் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, இறை வழிபாடு சம்மந்தப்பட்ட, வாசு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வீடியோக்களும் நான் உங்களுக்காக கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சரி, இப்போ அடுத்தது கடகராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள். கடகராசிக்கு குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலம். 7ஆம் இடம் அப்படிங்கும் போது நேர் பார்வை, மகரத்திலிருந்து கடகத்தை நேராக பார்க்குறாரு. அப்போது குரு பகவானுடைய 100% முழு பார்வையும் கடகத்து மேலே தான் இப்போ விழுக போகுது. இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக எடுத்துக்கலாம். ஏன்னா முதலே சனி பகவானுடைய பார்வை வந்து கடகத்துக்கு மேலே இருந்துச்சு. இப்போ இந்த குருவுடைய பார்வை வரும்போது அந்த சனி பகவானுடைய பாதிப்புகள் எல்லாமே இந்த 1 வருஷ காலங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இந்த சனி பகவானுடைய பாதிப்புகள் எவ்வளோ இருந்துச்சோ அதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த குரு பயிற்சி தங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும், திடீர் பண வரவு ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படும். தற்போது வந்து உங்களுக்கு தனியார் அலுவலகத்தில் பணி புரிஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தன வருவாய் அதிகமாக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய காலங்கள். சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய காலம். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல்நிலையும் சீராக இருக்கும். குலதெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. உங்களுடைய கடன், நோய் இதெல்லாமே விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. உங்களுடைய தந்தைக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். இருப்பினும் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது உங்கள் தந்தைக்கு. தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வரப்போகுது. சொந்தமாக இப்போ வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால என்னதான் குரு பகவானுடைய பார்வை இருந்தாலும் தொழிலில் பெருசாக எதுவும் போட்டு செய்ய வேண்டாம், பெரிய முதலீடுகள் எதுவுமே போட்டு செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து லாஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாரையும் நம்பியும் பணம் தர வேண்டாம். யாரை நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஏமாத்திடுவாங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்காக சஜஷன் பண்ணாதீங்க. இது மட்டும் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பண்ணால் போதும். அதே மாதிரி கொஞ்சம் தூக்கத்தில் மட்டும் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து நல்ல ஒரு காலம்தான் சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.